பாதுகாப்பற்ற பயணமாக கருதப்படும் வந்தே பாரத் ரயிலை தேர்தல் பிரச்சாரத்திற்கு மத்திய அரசு பயன்படுத்துவதற்கு திட்டம் தீட்டுகிறதா? முதலில் மனிதர்களின் முகத்தில் சிறுநீரை கழிப்போம், அதனை சரிகட்டுவதற்காக நிவாரணமும் கொடுப்போம். இதுதான் பாஜகவினரின் புது தேர்தல் அஜெண்டா. சட்டப்பேரவைக்குள் ஆபாச படம் பார்ப்பதையே வழக்கமாக கொண்டிருக்கும் பாஜக கட்சியினர், கர்நாடகாவை தொடர்ந்து திரிபுராவில் கலக்கும் பாஜக எம்எல்ஏ. மணிப்பூரில் நடக்கக்கூடிய கலவரத்தை கட்டுப்படுத்தாம, மக்களை நேரடியாக போய் சந்திக்காம, மக்களுக்காக தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வீடியோக்குள்ளே போகலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். பாஜக அப்படிங்கிற கட்சியை பற்றி மக்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். தெரியாட்டியும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் உழைக்கக்கூடிய உண்மையான ஒரு கட்சி எது அப்படின்னா அது பாஜக கட்சி தான். பாஜக கட்சி மாதிரியான ஒரு சமூக தொண்டை தொடர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இந்தியாவில் கட்சிகளே கிடையாது. அப்படிப்பட்ட உன்னதமான கட்சியை பற்றி ஒரு மூணு இன்சிடெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்த காலத்திலிருந்து ஒரு 6 மாதத்தில் 68 முறை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. எப்படி 6 மாதத்தில் 68 முறை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு? ரொம்ப தரமான ஒரு ட்ரெயின் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பணும், சரியா? அதனால் வந்து தரமற்றது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. தரமற்றது அப்படின்னு சொல்கிறதுக்கு சில ப்ரூஃப்லாம் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பேசுவோம். தரமானது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக. ஏன்னா அவங்க தான் அந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் யாருக்காக கொண்டு வராங்கன்னா, மக்களாக்கிய நம்மளுக்கு தான். அதனால் மக்கள் வந்து அதை மனமும் வந்து ஏற்றுக்கணும். ஏன்னா 2014லேயும் சரி, 2019லேயும் ஓட்டு போட்டு அவங்கள நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம். அப்போது அதையும் நம்ம சகிச்சுக்க தானே வேண்டியது இருக்குது. ஸோ 6 மாதத்தில் 68 முறை விபத்து நடந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இது நாடாளுமன்றத்திலேயே தாக்கல் செய்யப்பட்ட ஒரு விடயம். இப்போது இந்த வந்தே பாரத் ட்ரெயினை ஏற்கனவே இருக்கக்கூடிய கலர் வந்து ஒயிட் கலரில் இருந்தது, இப்போது அதை காவி நிறத்துக்கு மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. காவி நிறத்திலேயே மாற்றிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. காவி நிறம் அப்படிங்கிறது பாஜகவினுடைய அடையாள நிறம், சிவப்பு நிறம் அல்ல, காவி நிறம். இந்த காவி நிறத்தை எந்தெந்த இடத்துலலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சில விதிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் பண்ணும்போதும் சரி, தேர்தல் நேரத்துலேயும் சரி, மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய ரயில் நிலையங்களில் காவி அப்படிங்கிற அடையாளமும் வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயினும் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானதாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியையும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் சொல்லணும், அதை பற்றி நமக்கு தெரியாது. சரி, இந்த வந்தே பாரத் ட்ரெயின் வந்து தரமற்றது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, தரமானதுன்னு சில பேர் சொல்கிறாங்க. மும்பை சென்ட்ரல்லிருந்து குஜராத் காந்திநகர் வரைக்கும் போகும்போது அந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சு. 6 மாதத்தில் 68 முறை ஆக்சிடெண்ட் ஆனதை பற்றி பேசலை. அதில் ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். எஃப்ஆர்பி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி அதை மாற்றினாங்க. ரயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த என்ஜினில் அந்த மெட்டீரியலை மாற்றினாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கால்நடைகளை இடித்ததுனால அந்த ட்ரெயின் சேதமாயிடுச்சு அப்படின்னு. இது வந்து டோட்டல் பாடியே டேமேஜ் ஆயிடுச்சு. பொதுவாக ட்ரெயின் இடித்தாங்க அப்படின்னா எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபருக்கு தான் டேமேஜ் ஆகும். ஆனால் வந்தே பாரத் ட்ரெயின் வந்து கால்நடைகள் மேலே இடித்தது அப்படின்னா வந்தே பாரத் ட்ரெயினுக்கு தான் டேமேஜ் ஆகும். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இப்போ என்னென்னா, அந்த ட்ரெயின் வந்து கிளம்புன ஸ்டார்ட் பண்ண 120வது நொடியில் 140 கிலோமீட்டர் ஸ்பீடில் ரைஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட ஒரு புல்லட் ட்ரெயின் மாதிரின்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு மக்களுக்காக ஒரு சேவையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பாஜக சேர்த்துருக்காங்க. இந்த எஃப்ஆர்பின்னு சொன்னேன் இல்லையா, அப்படின்னா என்னென்னா, ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு பிளாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். என்னப்பா அது, ட்ரெயினில் ஏதோ ஒரு மெட்டீரியல்னு சொல்கிறேன் ஆனால் பிளாஸ்டிக்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டால், ஆமாம், பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அதனுடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க.
ட்ரெயினில் எல்லாருமே வந்து இரும்பு அந்த மாதிரியான விஷயங்கள் தானே பயன்படுத்துவாங்க, ட்ரெயினோட என்ஜினில் ஏன் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வந்து ரயில்வேயில் வந்து ஒர்க் பண்ணலை, ரயில்வே பற்றி நமக்கு தெரியாது. எதனால் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறத கவர்மெண்ட் தானே சொல்லணும். ஸோ எஃகு அடிவில் வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதில் பயன்படுத்தியிருக்கிறது பிளாஸ்டிக் அப்படிங்கிறாங்க. ரஃபேல் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்தே பாரத் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் காங்கிரஸ் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய ஞாபகம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயினை வாங்கினதுலேயும் சரி, இனிமேல் வந்தே பாரத் 2.0 அப்படிங்கிற திட்டமும் மத்திய பாஜகட்ட இருக்குது. ஸோ அதுவும் ஊழல் அப்படின்னு சொல்கிறதுக்கும் காங்கிரஸ்ட்ட எந்த விதமான முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறதோட இந்த இடத்த நிறுத்திக்கிறேன். எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் கண்ணாடியிலையும் அந்த வந்தே பாரத் ட்ரெயினுக்குள்ளே சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அதில் காவி நிறமாக வந்தே பாரத் ட்ரெயினை மாற்றுறாங்க அப்படிங்குறது. அது தேர்தலுக்கான ஒரு நல்ல அஜெண்டா பாஜகவால் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அடுத்து செகண்ட் இன்சிடெண்ட், மத்திய பிரதேசத்தில் சித்தி அப்படிங்கிற மாவட்டத்தில் ஒரு பழங்குடியினர் மீது, அவர் பேர் தஷ்மந்த் ராவத், அவர் மேலே சிறுநீர் கழித்த நிகழ்வுகளை நீங்களே நேரடியாக பார்த்துருப்பீங்க, வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க இல்லையா. அந்த மனிதத்தன்மையற்ற செயலை செய்த ஒரு நபருடைய பெயர் வந்து பிரவேஷ் சுக்லா. இந்த சுக்லா அப்படிங்கிறவர் உயர் சாதியினராக தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் மக்கள் முன்னாடி. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவர் சம்பவம் செய்த சில மாதங்களுக்கு பிறகு தான் அவர் அரஸ்டே ஆகிறாரு. அந்த வீடியோ வெளியாகிறதுக்கு காரணம் வந்து காங்கிரஸ். அந்த வீடியோவை மறைச்சதுக்கு காரணம் பாஜக அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள் இருக்குது. நல்ல விஷயங்களை வெளியில் சொல்லலாம், கெட்ட விஷயங்களை மறைக்கத்தானே செய்யணும். அப்படி பார்க்கும்போது பாஜக செஞ்சது சரிதானே. இதுக்கு போய் காங்கிரஸ் வந்து கோபப்படுறாங்க, இதை நான் உண்மையாக கண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா, அந்த வீடியோ வெளியாகுது அப்படின்னா பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் இமேஜ் க்ரியேட் ஆகும். இப்போ வீடியோவை வந்து மறைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. சரி, வீடியோ வெளியாகிடுச்சு, இதற்காக பாஜக மத்திய பிரதேச சைட்லேருந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டால், ஆமாம், மத்திய பிரதேசத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய சிவராஜ் சிங் சௌஹான் அவர் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த தஷ்மந்த் ராவத்தை நேரடியாக கூப்பிட்டு அவருடைய கால் பாதங்களெல்லாம் கழுவியிருக்கார், நிவாரணம் கொடுத்துருக்கார். எவ்வளோ வீடு கட்டிக்கோப்பான்னு சொல்லி 15 லட்சம் ரூபா கொடுத்துருக்கார். 5 லட்சம் ரூபா நிவாரணமும் தனியாக கையில் வச்சுக்கோப்பா, அப்படி செலவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார். எப்படி முகத்தில் முதல்ல சிறுநீரை கழிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து வைரலாச்சு அப்படின்னா அந்த பழங்குடியினருக்கு வந்து நிவாரணம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறது தான் பெரிய கூத்து. அந்த பழங்குடியினரே என்ன பண்ணுவார்னா, யார் ஒன்றுக்கு இருந்தாரோ, அவர் மேலே வந்து சிறுநீர் கழித்தாங்களோ, அவரை வந்து நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். எப்படி நம்ம கமலஹாசன் படத்தில் வர மாதிரி தான், மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு. ஸோ இந்த தஷ்மந்த் ராவத்துக்கிட்ட அந்த படத்தை போட்டு காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல, உடனே வந்து அப்போ நம்ம பெரிய மனுஷன் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மன்னிச்சிட்டாரு போல். இதே மாதிரி நாட்டில் எல்லா குற்றங்களுக்குமே மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயமே தீர்வாயிருமா, தண்டனை அப்படிங்கிறது தீர்வாகாதா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இந்த பிரவேஷ் சுக்லா இவர் சொல்கிற மாதிரி பழங்குடியினர் மேலே யூரின் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பழங்குடியினரே அவரை மன்னித்ததுனால அவர் மேலே கேஸ் எதுவுமே ஃபைல் பண்ணாமல் வெளியில் வந்தாங்கன்னா அது தவறான முன்னுதாரணமாக ஆகிடாதா? இந்த இடத்த மக்கள் யோசிச்சு பார்க்கணும். பாதிக்கப்பட்டவர் மிரட்டியோ, பாதிக்கப்பட்டவருக்கு நிவாரணம் கொடுத்தோ, அந்த குற்றவாளி ஆன ஒரு நபரை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அப்போ யாருனாலும் எந்த காலத்துலேயும் ஒரு பழங்குடியினர் மீது யூரின் போயிட்டு அந்த பழங்குடியினரை சரி கட்டுறதுக்கு காசு வச்சுருந்தா நிவாரணம் கொடுத்துட்டு அதே பழங்குடியினரை டக்குன்னு வந்து யார் என் மேலே யூரின் போனாரோ அவரை நான் மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சால் அந்த குற்றவாளி எளிமையாக வெளியில் வந்துடலாம், கேஸே கிடையாது. எவ்வளோ பெரிய தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிருக்கு மத்திய பிரதேச அரசு. ஒரு தவறு செய்தோம் அப்படின்னா அந்த தவற்றுக்கு தண்டனை அனுபவிக்கிறது தான் சரியான ஒரு நடைமுறை, அதுதான் இந்திய தண்டனை சட்டம் சொல்லுது. ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா மன்னிப்பு அப்படிங்கிறது வீர சாவர்கர் பரம்பரையை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை.
ஆனால் அந்த மன்னிப்பு கேட்டு 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 தப்பிச்சு 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 வாழ்ந்து என்ன சாதிக்க போகிறீங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இதை வந்து சுக்லா அப்படிங்கிற அந்த உயர் சாதியினர் ஒரு பழங்குடியினர்கிட்ட மன்னிப்பு கேட்குறத அவமானமாக நினைக்கிறாரா அப்படிங்கிறது கூட தெரியல. ஆனால் இவரே ஆல் இண்டியரா சுக்லா மன்னிப்பு கேட்கல, ஆனால் இவரே மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்கார். இந்த நடந்த ஈவெண்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுடைய கருத்து என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மூன்றாவது ஈவெண்ட்டு, எம்எல்ஏ திரிபுராவை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் ஜதாப் லால் டேப்நாத். பேர்லாம் எல்லாரும் கூப்பிடுறதுக்காக வைப்பாங்க, இவருடைய பேர் வந்து கூப்பிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. சட்டப்பேரவைக்குள்ளே மொபைலை கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரிபுராவினுடைய சபாநாயகர் ஏற்கனவே அறிவுரை கொடுத்துருக்கார். அதையும் மீறி நம்ம ஜதாப் லால் தேப்நாத் சட்டப்பேரவைக்குள்ளே மொபைலை கொண்டு போயிருக்கார். கடந்த மார்ச் மாதம் 2023 மார்ச்சில் அவர் ஃபோனை கொண்டு போயிட்டு அடிக்கடி ஓயாமல் கால் வந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த காலை அட்டன் பண்ணியிருக்காரு, அட்டன் பண்ணி முடிச்சோன்னா அதை கட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஃபோனை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாமல் ஃபோனில் ஆபாச படம் பார்த்துருக்கார். ஆபாச படம் பார்த்தது சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. சிசிடிவி கேமராவில் பதிவானதன் அடிப்படையில் காங்கிரஸர் மற்றும் திரிபுராவினுடைய எதிர்கட்சிகள் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சட்டப்பேரவையிலேருந்து நோட்டீஸ் பறக்குது அவருக்கு. அதற்கு அவர் விளக்கம் வந்து என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இல்லை எனக்கு அடிக்கடி கால் வந்தது, நான் அட்டன் பண்ணேன், அட்டன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஃபோனில் வந்து ஆபாச படம் இருந்தது, என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தேன், பார்த்த உடனே ஃபோனை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருக்காரு. இதை வந்து சட்டப்பேரவையினுடைய சபாநாயகர் அவர் சொன்ன விளக்கத்துக்கு ஓகே சொல்லிட்டு மறுபடியும் அவரை சட்டப்பேரவைக்குள்ளேயே தொடர்ந்து ஒரு சின்ன சஸ்பென்ஷன் கூட கொடுக்காம மறுபடியும் அவர் மக்கள் தொண்டு ஆற்றுவதற்கு மறுபடியும் சட்டப்பேரவைக்குள்ளே அனுமதிச்சிருக்கார். அதுதான் அதில் பெரிய காமெடி. சரி, இப்போது அந்த காட்சிகள்லாம் வச்சு திரிபுராவினுடைய எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெறுமனை கால் அட்டன்மெண்ட்டு வச்சது மாதிரி கூட தெரியல, இல்லை ஆபாச படம் வந்த உடனே அதை பார்த்துட்டு அச்சா சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சது மாதிரி கூட தெரியல, அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அந்த ஆபாச படங்களை அப்படி ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கார். 1, 2, 3, 4, 5 அப்படின்னு அந்த ஆபாச படங்களுடைய கவுண்ட்டுங்கிறது ஜாஸ்தியாக போயிட்டே இருக்குது, அது வீடியோ கேப்சர் ஆகிட்டே இருக்குது. அப்போது அவர் தெரியாமலாக பார்த்துருப்பார். ரெண்டாவது, அவ்வளவு தூரம் நீங்கள் ரொம்ப நல்லவங்களா அப்படிங்கிற கேள்வியும் மக்கள் கேட்குறாங்க. இதெல்லாம் நெட்டிசன்கள் கேட்டது தான். கர்நாடகாவில் 2012 ரெண்டு அமைச்சர்கள் கர்நாடக சட்டப்பேரவைக்குள்ளேயே உட்காந்து ஆபாச படம் பார்த்ததா செய்திகள் வெளியாச்சு, அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அமைச்சர்கள் ரெண்டு பேரும் தவற்றை உணர்ந்ததுனால மறுபடியும் அவங்களுக்கு அந்த அமைச்சர் போஸ்டிங்கை கொடுத்து அழகு பார்த்தாங்க பாஜக. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, 2023 கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக படுதோல்வி. அதற்கு காரணம், சட்டப்பேரவைக்குள்ளே வந்து எங்களுடைய உரிமைகளுக்காகவும் மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்கிறதுக்காகவும் தான் உங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குறோம், அந்த எம்எல்ஏலேருந்து அமைச்சர்கள் ஆகிறீங்க, அப்படி போய் உக்காந்துட்டு சட்டப்பேரவையில் உக்காந்து உங்களுடைய தனிப்பட்ட மகிழ்ச்சிக்காகவும் தனிப்பட்ட சந்தோஷத்துக்காகவும் சட்டப்பேரவைக்குள்ளே உக்காந்து ஆபாச படம் பார்க்குறீங்களே, அது தவறு இல்லையா அப்படிங்கிறத மக்கள் வந்து சமூக ஊடகங்கள் வழியிலாக கேட்டாங்க. அதனுடைய விளைவு, எப்போ வந்து தன்னுடைய ஆட்காட்டு வீரரை தூக்கி ஓட்டு போட வேண்டிய நேரம் வந்ததோ அப்போ கர்நாடக மக்கள் பாஜகவுக்கு நறுக்குன்னு சரியான ஆப்படிச்சு அனுப்பிச்சாங்க. அதே மாதிரியான நிலைமை அடுத்து வரக்கூடிய திரிபுரா தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அங்கே மட்டும் கிடையாது, 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் ஆபாச படம் பார்க்கக்கூடிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிவும் கொண்ட மக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சட்டப்பேரவைக்குள்ள எதை செய்யணுமோ அதை செய்வதற்குரிய நல்ல நபர்களை, திறமையான நபர்களை, படித்த நபர்களை, மக்களுடைய நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களை சட்டப்பேரவை உறுப்பினர்களாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் அனுப்புறதுக்கு மக்கள் தயாராகிட்டாங்க. நீங்கள் யாருக்குனாலும் ஓட்டு போடலாம், ஆனால் உங்களுக்காக போராடக்கூடிய, உங்களுக்காக சிந்திக்கக்கூடிய, உங்களுக்காக சில செயல்களில் ஈடுபடக்கூடிய நல்ல நபர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதம் உங்கள்கிட்ட இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு.
யாருடைய மனதையும் காயப்படுத்துவதற்காக அல்ல, காயம்பட்டவர்களுடைய மனது வலிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஏன் கேட்குறீங்களா? என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.